शांति। अव्यक्त समय के में पत्तान तेरी कोई भी खजाना कम खर्च करके अधिक प्राप्ति कर लेना, यही योग का प्रयोग है। मेहनत कम सफलता ज्यादा, इस विधि से प्रयोग करो। जैसे समय व संकल्प श्रेष्ठ खजाने हैं, तो संकल्प का खर्च कम हो लेकिन प्राप्ति ज्यादा हो। जो साधारण व्यक्ति 2-4 मिनट संकल्प चलाने के बाद सोचने के बाद सफलता या प्राप्ति कर सकता है, वो आप 1-2 सेकेंड में कर सकते हो। इसको कहते हैं कम खर्च वाला नशीन। खर्च कम करो लेकिन प्राप्ति 100 गुना हो। इससे समय की व संकल्प की जो बचत होगी वो औरों की सेवा में लगा सकेंगे, दान पुण्य कर सकेंगे। यही योग का प्रयोग है। इनके बाबा नाम அனைவரும் வெற்றி மூர்த்திகளாக ஆக வேண்டும். அதாவது சஃலத்தா மூரத், நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக ஆக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி புரிய வைக்கிறார். எந்த ஒரு பொக்கிஷத்தையும் குறைவாக செலவு செய்து அதிக பிராப்தி அடைவது, இதுதான் யோகத்தின் பிரயோகமாகும். குறைந்த உழைப்பு ஆனால் நிறைந்த பலன், இந்த விதியை பிரயோகம் செய்து பாருங்கள். எப்படி நேரம் மற்றும் எண்ணம் என்னும் சிரேஷ்ட பொக்கிஷங்கள் இருக்கிறதோ, ஆக எண்ணம் குறைவாக உருவாக்கின்றீர்கள் ஆனால் வெற்றி அதிகமாக கிடைக்கட்டும். சாதாரண ஒரு மனிதர் 2-4 நிமிடங்கள் யோசித்த பிறகு காரியத்தில் ஈடுபட்டு அதை முடிக்கிறார் என்றால், நீங்கள் 2-4 நொடிகளில் அதை செய்துவிட முடியும். எனவே செலவை குறைவாக செய்யுங்கள் ஆனால் பிராப்தி 100 மடங்கு இருக்கட்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மிச்சமாகும் உங்களுடைய நேரம் மற்றும் எண்ணத்தை நீங்கள் பிற சேவைகளில் ஈடுபடுத்தலாம், தான புண்ணியம் செய்யலாம். இதுதான் யோகத்தின் பிரயோகம். இதைத்தான் குறைந்த செலவில் அதிக பலன் என்று சொல்லப்படுகிறது. பாபா என்ன சொல்ல வர்றாரு, நீங்க நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறைவாக யோசியுங்கள் ஆனால் பலன் அதிகமாக இருக்கட்டும். அதனுடைய அர்த்தம், ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் ஈடுபடுறோம் அப்படின்னா, அந்த காரியத்திற்கு தேவையான சங்கல்பங்களை மட்டும் உருவாக்கினால் போதும், அதை பற்றிய தேவையற்ற எண்ணங்கள் வர வேண்டாம். இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோ, இவை அனைத்தும் வீணான எண்ணங்கள். அப்போ இதற்கு கனெக்ஷனான ஒரு பாயிண்ட் என்ன? நிச்சய புத்தி. நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது நான் கல்ப கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா, போன கல்பத்திலே நான் இந்த காரியத்தை செய்திருந்தேன், மீண்டும் இப்பொழுது செய்கிறேன், மற்றும் என்னுடன் இருப்பவர் யார்? ஜானகிதாதி அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கோம் இல்லைங்களா, மேரா கவுண்ட், என்னுடையவர் யார்? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. என்னுடன் இருக்கக்கூடியவர் சர்வசக்திவான், இந்த உலகத்தை படைத்தவர். சர்வசக்திவான் இருக்கக்கூடிய இடத்துல தோல்வி என்பது கிடையவே கிடையாது. ஆகவே எந்த ஒரு விதமான வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு குறைந்த எண்ணங்களை உருவாக்கி நிறைந்த பலனை ஈட்டலாம். மற்றும் பாபா என்ன சொல்றாரு, அப்போ உங்களுடைய எண்ணம் மற்றும் சமயம் சேமிப்பாகுது. அந்த எண்ணம் மற்றும் சமயம் சேமிப்பாகும் பொழுது நீங்கள் அதை மற்ற ஆத்மாக்களினுடைய சேவைக்கு உபயோகப்படுத்தலாம். அப்போ நம்முடைய மனதின் மூலமாக நாம் செய்யக்கூடிய சேவை மனசா சேவை என்பது
சக்தி நிறைந்ததாக இருக்கும். அதுதான் சொல்றாரு தான புண்ணியம். பிராமண ஆத்மாக்களுக்காக நாம் உருவாக்கக்கூடிய எண்ணம் சகயோகம். பிற ஆத்மாக்களுக்காக நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணம் அல்லது நாம் செய்யக்கூடிய அந்த சகாஷ் கொடுப்பது என்பது தானமாகின்றது. ஆகவே எண்ணத்தை சேமிப்போம். ஒரே ஒரு சோதனை மட்டும் இதில் செய்துக்கலாம். நாம் ஏதோ ஒரு எண்ணம் உருவாக்குறோம்னா அதை பிரம்மா பாபாவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒருவேளை நான் இப்போ என்ன நினைக்கிறனோ இது போல் பிரம்மா பாபா யோசிப்பாரா? யோசிக்க மாட்டார். அப்படின்னா அந்த எண்ணத்தை விட்டுவிடலாம். நான் நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த எண்ணம் அவருக்கு பிடித்திருக்கும் என்றால் அதை நினைக்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். இப்படியே நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்முடைய எண்ணத்தின் தரம் என்பது உயர்ந்ததாகிவிடும். அப்பா பாபா சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம், குறைந்த எண்ணம் நிறைந்த பலன் என்பது சாத்தியமாகும். நல்லது. ஓம் சாந்தி.